श्रीमान् वेङ्कटनाथार्य कविता किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् சீரன்றுதுமோப்புல் திருவேங்கடமுடையான் பாரண்ண சொன்ன பழமொழிகள் ஓரொன்றுதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்துல நம்ம நம்மளுடைய நிலையை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல சுவாமி சாட்சி விஷயத்துல எல்லாரும் குறையோடையும் நிறையோடையும் இருந்துட்டு இருக்கோம் என்பதை பத்தி சொல்ற. பிரபன்னர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு குறை இருந்துருக்கு, எம்பெருமானுக்கும் ஒரு குறை இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இந்த திசையில இந்த நிலையில நாம இப்படி இருக்கச்சேன்னு சொல்லச்சு. நாம சரணாகதி பண்ண பிற்பாடு மோட்சார்த்தம், அதாவது நிறை என்னன்னாக்க இனிமே மோட்சார்த்தமாக எதுவும் பண்ணவானான்றதுல ஒரு நிறை பூர்த்தி இருந்துருக்கு. ஆனா இங்க இருக்கிற காலத்துல பரிபூர்ணமான பகவத் அனுபவம் இல்லையென்ற குறை இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னோம். பெருமாளுக்கு பொறுத்த வரைக்கும் போக சங்கோச்சம் இல்லாதனால போக விஷயத்துல குறையில்லை. ஆனா நம்ம தனக்கு எவ்வளவு சுகம் இருந்துருக்கோ, தான் எப்படிப்பட்ட அனுபவத்தோட இருந்துருக்கோ, அந்த மாதிரி அனுபவத்தை நமக்கும் கொடுத்து அது பண்ற வரைக்கும் அவருக்கு குறையாக தான் இருந்துருக்கும். ஆகையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துருக்கு. அதே மாதிரி ஜீவனுக்கு சரணாகத்திக்கு முன்ன இருந்த நிலை எப்படி இருக்கு, பின்னாடி இருக்கிற நிலை எப்படி இருக்குன்றத பத்தியும் போன வாரம் சுருக்கமா சொன்னோம். அதனுடைய விஸ்தாரத்தை இப்பொழுதும் பார்ப்போம். சரணாகத்திக்கு முன்ன நாம இருந்த நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த இடத்துல நமக்கு அஜ்ஞானம்தான் சூழ்ந்து இருந்தது. எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறிய முடியாத ஒரு நிலை இருந்தது. சரீரமே ஆத்மா என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த சரீரத்தை ரட்சணம் பண்றதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்காக இருந்தது. இதனால வரக்கூடிய சுகம்தான் சுகம்ன்ற ஒரு எண்ணத்தோட எல்லாம் நம்ம இருந்தோம். அந்த இடத்துல அங்க அஜ்ஞானம்தான் நமக்கு அதிகாரமாக இருந்ததுன்னா, இந்த அதிகாரம்னா போகத்தை அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம். ஒவ்வொரு போகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அதிகாரம்னா ஒரு தகுதி வேணும் இல்லையோ, அந்த தகுதியை அனுபவிக்க அதுக்குதான் சொல்றேன். இந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுதி என்ன வேண்டியிருக்கு, யாருக்கு என்ன உணவும் ஏதாவது அனுபவிச்சுட்டு போறோம்னு சொன்னாக்க, இந்த கொசுல போய் உட்காண்டான்னா கொசு வந்து அது ஏசியில இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்ல வெளியில இருக்கிறதும் ஒண்ணுதான். ஆகையில இன்னும் கேட்டா ஏசியில இருந்தாக்க அதுக்கு அனுபவமே இல்லை, சொத்த சஞ்சாரமே இல்லை அதுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம்ன்றது போகானுபவம்ன்றது இருந்துட்டு இருக்கு. அந்த போகானுபவத்துல வரைச்சே எது நமக்கு நல்லது எது உண்மையான சுகத்தை கொடுக்க வல்லது என்பது தெரிஞ்சுக்கிறது இருக்க, அது தெரிஞ்சுட்டு நாம அதை அனுபவிச்சோம்னா அது விசேஷம். அது இல்லை, நம்மளுடைய அஜ்ஞானம் இருந்துட்டு இருக்க எது நமக்கு உண்மையான சுகம்ன்றதையே நமக்கு தெரியப்படுத்தாத இருந்துட்டு இருக்கு, அதுதான் அதிகாரமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். இதுல சுவாமி தேசிகன் ஒரு எடுத்துக்காட்டு காண்புகிறார். வேடுவச்சேரியிலே வளரக்கூடிய ராஜகுமாரன் என்கிற ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்ற. ஒரு ராஜா வேட்டையாட போறான், காட்டுல போச்சு, ராஜகுமாரன் வழி தப்பி அவனுக்கு பேசவும் தெரியாத இருக்கிற நிலை பாவம் அந்த குழந்தை. அந்த குழந்தை ஒரு வேடுவ குறிச்சியில வளர்றது. அங்க இருக்கச்சே அந்த குழந்தைக்கு பொறுத்த வரைக்கும் வேடுவர்களுக்கு எது போக்கியமோ அதுதான் அதுக்கும் போக்கியமாக இருக்கிறது. அவர்கள் உண்ணுகின்ற உணவும் அவர்கள் உடுக்கின்ற உடையுமே இவனுக்கு போக்கியமாக இருந்துருக்கு. இந்த மாதிரி அவனுக்கு வந்து பட்சி பின்னாடி போறது, இதை அடிக்கிறது, பட்சிகளை அடிக்கிறது, இதெல்லாம் தான் அவனுக்கு போக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இப்ப உண்மையான போகம் அவனுக்கு ராஜகுமாரனுக்கு என்னன்னா, ராஜ அரண்மனையில இருந்துருக்கிற
போகத்தை அனுபவிக்கிறது அவனுக்கு உண்மையான போகமா இருந்திருக்கு. இப்போ இந்த குழந்தைக்கு பொறுத்த வரைக்கும் இவனுடைய அஜ்ஞானம் தன்னுடைய உண்மையான போகம் எதுன்ற அறியாமைதான் இப்ப இருக்கிற போகத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. அதுதான் அதிகாரமாக இருந்திருக்கு. இதே மாதிரிதான் எல்லாருக்கும் நாம ஒவ்வொருத்தரும் பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு பண்ணுவதற்கு எட்டு பிறந்தவர்களாக இருந்திருக்கும். நமக்கு அவ்வளவு பெரிய தகுதி இருந்திருக்கு. ஆனால் நாம் அதை எல்லாம் இழந்து இருந்திருக்கோம். நம்மளுடைய அஜ்ஞானம் என்ன சொல்றதுன்னாக்க, இந்த அஜ்ஞானத்தினால லோகத்துல இருக்கிற அனுபவம் தான் வீடு வாங்குறது, பெரிய பணக்காரனா இருக்கிறது, பேங்க் பாஸ் புத்தகத்துல 7 டிஜிட்ல 8 டிஜிட்ல எல்லாம் வந்து நமக்கு சேவிங்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் பண்றதுதான் பெருசா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நாம இது மோகத்தினால ஏற்படுறது, அஜ்ஞானத்தினால ஏற்படுறது. இது அபவர்க்க விருத்தம் உபாயமாய் மோட்சத்துக்கு விருத்தமாக இருக்கிறது தான் உபாயம். மோட்சத்துக்கு போறதுக்கு பக்தி பிரபத்தி பண்றது இல்லாமல் அதை விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மோட்சம் போகாததுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தான் இருந்துருக்கு. அதுக்கு துணையானதுதான் நம்மளுடைய செயலாகவும் இருக்கு, விருத்தியாகவும் இருந்துருக்கு. பிரகிருதி குண அனுபவம் போகமாய் போந்தது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரபத்தி ஆவதற்கு முன்பு பிரகிருதி குணம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அச்சேதனங்களை அனுபவிக்கிறது தான் போகமாக இருந்துருக்கு. பிரகிருதி குணம்னு சொல்றது என்னன்னா, நம்ம சரீரமே பிரகிருத்தினால அந்த சரீரம் சத்துவம் ரஜசு தமசு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களான சரீரம் நம்மளுடைய சரீரம் நம்மளுடைய அனுபவத்துக்கு இருக்கக்கூடிய அச்சேதனங்கள் எல்லாமே சத்ரஜஸ்தமயமானதான் இருக்கு. இந்த மூன்று குணங்களும் சேர்ந்ததுதான் ஸ்ரீவைகுண்டத்துலதான் சுத்த சத்துவமாக இருந்துருக்கும். ஆகையால பிரகிருதி குணங்களை அனுபவிக்கிறதுலதான் நமக்கு ஆசை இருந்துருக்கு. இப்போ சத்வர ஆகார சுத்தம் சத்வசுத்தின்னு சொல்ற நம்மளுடைய ஆகாரத்துல சுத்தி இருந்தாதான் நம்மளுடைய சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும். ஆகாரத்திலேயே சுத்தி இல்லாத போயிடுச்சுன்னா சத்துவகுணம் மேலோங்கி இருக்காது. இப்ப நம்மளுடைய ஆகாரத்திலேயே பாருங்க, சாத்விக குணம் ராஜச குணம் தாமச குணம், சாத்விக ஆகாரம் ராஜச ஆகாரம் தாமச ஆகாரம்னு சொல்றது. இப்படி தாமச ஆகாரத்தை நாம அதிகமா உபயோகப்படுத்தினோம்னாக்க தாமச குணம் தான் மேலோங்கி இருக்கும். சாத்விக ஆகாரங்களை நாம உபயோகப்படுத்தினோம்னா சாத்விக குணம் மேலோங்கி இருக்கும்ன்றது இது சாஸ்திரம். ஆகையால நம்மளுடைய அனுபவமும் இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அந்த குணங்கள் பிரகிருதி குணங்களை தான் நாம திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடிய அச்சேதனங்களுடைய அனுபவத்தை தான் நாம அனுபவிச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மேல ஒரு விஷயம், நமக்கு ஒரு கால விசேஷத்துல நாம பண்ண எதிர்ச்சா சுக்கிருத்தினால பெருமாள் நமக்கு சதாச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்துற அந்த சதாச்சாரிய கட்டாட்சத்தினால தத்துவஞானம் பிறக்கிறது. யாருக்கு? நமக்கெல்லாம். தத்துவஞானம் எப்படிப்பட்ட தத்துவஞானம் வருதுன்னாக்க, இப்போ நம்ம பத்தி நாம சொல்றோமோ இல்லையோ, நம்ம அகம்னு சொன்னாக்க இது யாரு, நான் சொல்றது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு, ஈஸ்வரனுக்கு எப்பவுமே சேஷபூத்தமாக இருந்துருக்கு, எப்போ ஈஸ்வரனுக்கு அடிமையாக இருந்துருக்கிறதுன்றதான சத்தியமான ஒரு விஷயம். ஈஸ்வரன் சேஷியாக இருந்துருக்கான். அதாவது தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள்லையும் ஞானம் வருது, தத்துவ ஞானம் வருது. சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் என்று மூன்று விஷயங்கள்லையும் இருக்கக்கூடிய ஞானம் அதுதான் தத்துவஞானம். தத்துவஞானம் இருந்தாதான் ஹிதரூபமாக இருக்கக்கூடிய உபாயத்துல பிரவிருத்தி உபாயத்துல மூலம்படியாக பண்றது. நாமெல்லாம் எம்பெருமானுக்கு சேஷபூதன்ற ஒரு தத்துவஞானம் இருந்தாதான் அந்த எம்பெருமானை எப்படி அடையிறது, அவனுக்கு எப்படி பரிபூர்ண பிரம்மானுபவம் கைங்கரியம் பண்றது என்கிற எண்ணெல்லாம் அப்புறம் வரும். ஆகையால தத்துவஞானம் அதிகாரமாக இருந்துருக்கு. சம்சார விருத்தம் உபாயமாய் இத்தனை நாள் வரைக்கும் சம்சாரத்துல இருந்துருக்கோம். இந்த சம்சாரத்துல சம்பந்தம் இல்லாமல் இருந்துருக்கிறது இருக்க அதுதான் உபாயமாக இருந்துருக்கு. சம்சாரத்துல சம்சாரத்தை நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தாண்டணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துருக்க அதுதான் இந்த இடத்துல நமக்கு உபாயமாக இருந்துருக்கு. சம்சாரத்தை எப்படி தாண்ட முடியும் என்ன கேட்டோம்னா,
சம்சாரத்தை தாண்டறதுக்கு பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாயங்கள் தான். நம்மளால செய்யக்கூடிய உபாயம் சரணாகதி தான். ஆகையால இது உபாயமாய் ஆஜ்ஞானுஜைகளால் உண்டான பகவத் கைங்கரியம் விருத்தியாய். நாம இருக்கிற பிரபன்னாளாக இருந்திருக்கிறவர்களுக்கு நமக்கு செயல் என்ன? ஆஜ்ஞானுஜா கைங்கரியம். கைங்கரியம் இரண்டு விதமாக சொல்லப்படுகின்றன. ஒன்னு ஆஜ்ஞா கைங்கரியம், மற்றொன்று அனுஜா கைங்கரியம். ஆஜ்ஞா கைங்கரியம் என்னன்னு கேட்டோம்னாக்க, இங்க பாருங்க, இப்ப லோகத்துல அகரக சந்தியா உபாசித்த ஒரு விதி, விதியை கொண்டு சொல்லக்கூடியதெல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் ஆஜ்ஞா கைங்கரியம். சத்தியம் வத, தர்மம் சர, இதெல்லாம் விதியாக இருந்திருக்கு. ஆகைய நான் ரத்தம் வதேது, பொய் சொல்லக்கூடாது என்று விதியினாலையும் நிஷேதத்தினாலையும் வேதத்தினால சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய கட்டளைகளை நாம் பின்பற்றுவது என்பது ஆஜ்ஞா கைங்கரியம். அனுஜா கைங்கரியம்ன்றது ஒரு பலார்த்தமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலத்துக்காக சில சில காரியங்களை பண்றது. தீபம் விளக்கு ஏத்துறது, அமுதுபடி நிவேதனம் செய்வது, நிறைய பெருமாளுக்கு புஷ்பங்கள் மாலைகள் சாத்துறது, அந்த பகவத் சந்நிதிய நல்லா பெருக்கி மொழிகி கோலம் போட்டு இதெல்லாம் பண்றது, தீர்த்த யாத்திரை பண்றது, இதெல்லாம் அனுஜா கைங்கரியம். இந்த கைங்கரியம் பண்ணலைன்னாக்க நமக்கு பாபம் வராது. இதே ஆஜ்ஞா கைங்கரியத்தை பண்ணாத போயிட்டோமானாக்க நமக்கு பாபம் வந்துடும். இதான் இது ரெண்டுத்துக்கும், ஆஜ்ஞா கைங்கரியத்துக்கும் அனுஜா கைங்கரியத்துக்கும் வித்தியாசம். அனுஜா கைங்கரியம் நாம எவ்வளவு பண்ணிருக்கோமோ பண்ணிருக்கிற வரைக்கும் நமக்கு பலன் கொடுக்கும் என்று சொல்றார். இப்படி பகவத் கைங்கரியம் விருத்தியாய் பகவத் குணானுபவம் போகமாய் போருகிறது. ஆகையாலே நமக்கு பிரபன்னாளாக இருக்கிறவர்களுக்கு எது போகமாக இருக்கிறது? போகம்னாக்க அனுபவிக்கிறது. அனுபவம்ன்றது இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். இங்கிலீஷ்ல என்ஜாயிங் எக்ஸ்பீரியன்சிங்னு ரெண்டு சப்தத்தை சொல்றோம். அனுபவம்ன்ற சொல்ற சப்தம் இருக்க அது எக்ஸ்பீரியன்சிங்ற இதுல வரும். அது ஏன்னா சுகத்துக்கு சுகானுபவத்துக்கும் துக்கானுபவத்துக்கும் பொதுவாக இருக்கிறது. அனுபவம்ன்ற சப்தம் இருக்க இது பொதுவானது. இப்போ இந்த என்ஜாய்மெண்ட்ன்றது சந்தோஷ அனுபவம் சுகானுபவம் மாத்திரம்தான் வருது. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரபன்னாளாக இருந்திருக்கிறவாளுக்கு எது அனுபவமாக இருக்கும்னாக்க சுகரூபமான அனுபவமா இருக்கும்ன்றதுல போய் தாத்பரியம். எது அனுபவமா இருக்கும்னா போகம்ன்ற சப்தத்தை அதுக்குதான் பிரயோகம் பண்ற. போகத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம். இந்த போகம்ன்றது சுகரூபமான அனுபவத்துக்கு போகம்னு சொல்றோம். இந்த போகத்தை பகவத் குணானுபவம் நமக்கு சுகமாக இருந்திருக்குன்னு சொல்றேன். பெருமானை சேவிக்கிறோம், பெருமாள் இப்படி இப்படி எல்லாம் எழுந்தருள் இருக்க, திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்தருள் இருக்க, அந்த பெருமாளுடைய குணங்கள் நாம எவ்வளவு நீச்சனா இருந்தாலும் நம்ம ஒரு சதாச்சாரி கட்டாட்சம் நமக்கும் ஏற்படுத்தி இப்படி ஒரு நிலையில நம்மளை வச்சிருக்கிறேன்னு சொல்லி பெருமாளுடைய கிருப்பையை நாம ஸ்தோத்திரம் பண்றது, பெருமாளுடைய அகட்டித கட்டண சாமர்த்தியத்தை நாம நினைச்சு சந்தோஷப்படுறது, இதெல்லாம் வந்து எம்பெருமானுடைய குணானுபவங்கள்னு சொல்றது. இந்த எம்பெருமானுடைய குணானுபவம் தான் நமக்கு போகமாக இருந்திருக்கும் என்றது சொல்லச்சு. என்ன குறை என்று இப்படிப்பட்ட குணானுபவம் கணக்கு இருந்துருத்தோம்னாக்க நமக்கு என்ன குறை இருக்க போறதுன்னு அந்த அளவுல இருக்கிறது என்னவுமா? அடைய அருளாய் என்ன வேண்டும் அவஸ்தை ஆகையாலே குறையுண்டு என்னவுமா? இப்போ பிரபன்னனுக்கு குறை இருக்கா குறையில்லையா என்ன கேட்டா, குறையும் இருக்கு. என்னன்ன? வடை நின்ன பைந்தாமரையோடு அணி நீளம் அடை நின்னாலரும் வயலாவளி மணவாமணாளாம் இடையன் எரிந்த மரமே ஒத்திராமே அடைய அருளாய் எனக்கு உந்தன் அருளே. அடைய அருளாய் உந்தன் அருளே, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குற, படை நின்ன பைந்தாமரையோடு அணி நீளம் மடை நின்று அலரும் வயலாளி மணாளாம். பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் பிரார்த்திக்கிற ஒரு விஷயம் அது. அதாவது கலப்பைய கொண்டு உழைச்சு அதுல ஆட்டுண்டு அதுல
அப்படியே அழியாம அழியாம தப்பி ஓடுகிற ஒரு தாமரை கொடிகள். அதே மாதிரி நீலோத்பல செடிகள் இதெல்லாம் இந்த நீர்வாய்கின்ற மடையில இருந்திருக்கான். இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு திவ்ய தேசம் அர்த்தம். என்னன்னா நிறைய ஜலசமிருத்தி இருந்ததுனாக்க அந்த இடத்துல தாமர புஷ்பம் கருணைதல் புஷ்பம் இதெல்லாம் புஷ்பிக்கும். புஷ்பிக்கச்சே சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா எல்லா காலத்திலையும் ஜலம் இருக்கும்னு சொல்ல முடியாது. வெய்ய காலத்துல ஜலமே இருக்காது. ஜலம் இல்லாத வத்தி போயிட்டா கூட தாமர கிழங்கு கீழே இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்த சுத்தம் படுத்தணும்னு சொல்லி நாம எதனா எல்லாம் கலப்பையை கொண்டு உழுதுமானாலும் கூட சில சமயங்கள்ல தாமர கிழங்கு அதுல கீழே நின்றுடும். மறுபடியும் மழை பெஞ்சதுன்னாக்க அந்த தாமர கிழங்குல இருந்து ஜலம் ஏற ஏற இந்த மழை பெஞ்சு இந்த கிழங்குல இருந்து தாமர கொடி வளர்ந்து புஷ்பிக்கும்படியான ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த திருவாலி திருநகரில இருக்கிற அந்த எம்பெருமான். அந்த மணவாளன்னே அந்த எம்பெருமானுக்கு திருநாமம். அப்படி இருக்கிற எம்பெருமானை பார்த்து சொல்ற அவர், இடைய நெறிந்த மரமே ஒத்திராமே அடைய அருளாய் எனக்கு உந்தன் அருளே என்று சொல்ற. இடையன் எரிந்த மரமே ஒத்திராமே, இது ஒரு திருஷ்டாந்தம். இதுல என்னன்னா மரங்கள்ல பலவிதமான மரங்கள். இப்போ ஆடு மாடு மேய்க்கிறவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னாக்க ஆட்டுக்கு மாடு கூட அவ்வளவு பண்ண மாட்டார். ஆட்டுக்கு தான் வந்து தழை வேண்டியிருக்கும். அந்த தழைக்காக நிறைய வளர்ந்திருக்கிற மரங்கள்லாம் அப்படியே அதை ஒரு பெரிய தொரடு மாதிரி வச்சுட்டு இருப்போம். அந்த தொரடால இழுத்து போடுவோம். இழுத்து போட்டான்னாக்க அந்த மரம் என்ன ஆகும்னாக்க ஒரு பக்கத்துல எல்லாம் வளர்ந்துருக்கும், ஒரு பக்கத்துல இதுவா இருந்துருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த மரம் இடையன் நெறிந்த மரத்துல என்ன ஆகும்னாக்க அந்த கிளைகளை வெட்டி ஆடு மாடு மாட்டுக்கு அப்புறம் போட்டுட்டோம். அந்த மரம் முழுசாவும் அந்த பழைய செழுமையோடையும் இருக்காது. அதே சமயத்துல மரம் போயிடுத்துன்ற ஒரு நிலையும் இருக்காது. அந்த கிளைகளை மாத்திரம் கழிச்சு விட்டுருப்போம். அந்த மாதிரி நான் வந்து என்னால முழுசா ஒண்ணு அனுபவிக்க முடியல. உன்னுடைய ஏகதேசத்தை தான் அனுபவிக்கிறேன் நான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இல்லாத இடைய நெறிந்த மரத்தை மரம் மாதிரி இல்லாதபடி பரிபூர்ணமாக அனுபவிக்கும்படியாக நீ பண்ணணும் என்று சொல்ற. இடைய நெறிந்த மரமே ஒத்திராமே அடைய அருளாய் எனக்கு உந்தன் அருளே என்று சொல்ற. இது ரொம்ப கிராமத்துல பார்த்தவாளுக்குதான் இந்த திருஷ்டாந்தம் தெரியும். சாதாரணமா இந்த மரங்கள் ஆடு எல்லாம் தழைக்குதான் ரொம்ப அபேட்சிக்கும். புல்லு மேயறத காட்டிலும் தழைய சாப்பிட்றது தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே ஆட்டுக்காக அந்த மரத்தெல்லாம் கழிச்சிடும். இது சகாலத்துல வெயில் காலத்துல கழிச்சோமானாக்கா மறுபடியும் துளுர்க்காது போயிடும். மழை காலத்துல அது துளுக்குற காலத்துல அது கணக்கு கழிச்சோம்னா மறுபடியும் வளர்ந்து போயிடு போறது. ஆனா பாக்குறதுக்கு அது மொட்டை மொட்டையா இருக்கும். அந்த மரத்தினுடைய செழுமை தெரியாது போயிடும். இப்ப பெருமாளை நான் அனுபவிக்கிறதுன்றது இடைய நெறிந்த மரத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல எங்க பிரகிருதிக்குள்ள இருக்கச்சு அந்த மரம் மாதிரி பெருமாளுடைய சம்பூர்ணமான பிரம்மானுபவம்ன்றது நமக்கு ஏற்படல. ஏதோ ஏகதேசம் சிலது தான் நாம அனுபவிக்கிறோம். சில குணங்களை அனுபவிக்க முடியாததெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் அடைய அருளாய் எனக்கு உந்தன் அருளே, எனக்கு சம்பூர்ணமாக உம்மை அனுபவிக்கும்படியான ஒரு நிலையை நீர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற. ரொம்ப அற்புதமான திருஷ்டாந்தம் இது. அடைய அருளாய் என்ன வேண்டும் அவஸ்தையாகையாலே குறையுண்டு என்னவுமா, இது குறை இருக்கு, எனக்கு குறையும் இருக்கு. யாரு? பிரபன்னாளுக்கு.
இவாளுக்கு தத்துவஹித புருஷார்த்த ஞானம் இருந்துருக்கு. ஹிதத்துல ஹிதமாக இருக்கிற பிரபத்திய அனுஷ்டிச்சுட்டா பகவத் அனுபவம் தான் போகமாக இருந்துருக்கு. கைங்கரியம் தான் விருத்தியாக இருந்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட எனக்கு குறை இருக்கு. என்ன குறை இருந்துருக்குன்னா பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது எனக்கு வரலையே. நான் ரங்கநாதனை சேவிக்கிறேன், திருவேங்கடம் முடியாது சேவிக்கிறேன், எல்லா உற்சவமும் என்னால சேவிக்க முடியறதா, எல்லா சமயத்திலையும் என்னால சேவிக்க முடியறதா, முடியலையே. ஏதோ ஒரு ஏகதேசத்துல தானே சேவிக்க முடியறது. எனக்கு வரக்கூடிய கைங்கரியம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித்தமான கைங்கரியம் எனக்கு வருதா, வரலையே. எனக்கு இன்னும் சில தகுதிகள்லாம் இருந்துருக்கு. இந்த தகுதிகளை கொண்டு என்னால செய்யக்கூடிய கைங்கரியங்கள் என்னவோ அதுதான் பண்ண முடியும். கடைசி பட்சம் கை கூப்பிடுறதுன்றது ஒன்னாவது தான் இருக்கிறது. சேவிக்கிறதோ கை கூப்பிடுறதோ அந்த சந்ததிய ஒரு பெருக்கு பண்றதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கைக்கரியம் தான் என்னால பண்ண முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. என்னால சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான சகல கைங்கரியத்தோட பண்ணிட்டு ஒன்ன பரிபூர்ணமா என்னால அனுபவிக்க முடியறதுதான் அந்த முடியலையேன்னு சொல்லி சொல்றோம். இந்த நிலையாக இருக்கிறதுனால குறையுண்டு என்று சொல்லலாம். சுவாமி தேசிகன் சாதிக்கிற வரத தவிலோம் கையந்தி தன்யாக மரதக பூதர மாதிரிகா யமானம். தேவப்பெருமாள் மரதகம் மாதிரி இருந்துட்டு இருக்கார், மரகத மாதிரி பெருமாள் எழுந்தொழி இருந்துட்டு இருக்காராம். பச்சமா மலை போல் மே நின்று எல்லாம் அங்கங்க ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஆழ்வாருடைய சீசூத்தை அப்படியே கொண்டு வரீங்க. பச்சமா மலை போல் மேனி பவளவாய் செங்கன்னு ஆழ்வார் அனுபவிச்சதுதான் மரதக பூதர மாதிரிகாஜமானம்னு. பரம் மரதக மரகத மலைக்கு இதுதான் ஒரு மாதிரிகைனாக்க மூலபூதமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். அந்த மரகத மலையே இதை பார்த்து காப்பி அடிச்சதுதான். ஒரு புத்தகம் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இருக்க அதுக்கு மாதிரிகைன்னு சொல்லுவோம். அதுல இருந்து காப்பி பண்றது இருக்க அது காப்பி வால்யூம். இது மரகத மலைக்கு மாதிரிகம் மாதிரிகை மாதிரி இருந்துட்டு இருக்க தேவப்பெருமாள்னு சொல்ற. இப்படி இது ஆழ்வார்களுடைய சீசக்தியை பின்தொடர்ந்துதான் வருது. எம்பெருமானாருடைய சீசக்தி எல்லாம் பார்த்தோம்னாக்க அதுக்கு முன்ன இருக்கிற உபநிஷத்துக்கள்ல இருந்து, அதே மாதிரி பெரிய முதலியார் ஆளவந்தார் சீசக்திகள் இப்படி அவர்களை பின்பற்றி தான் இருந்துட்டு இருக்கோம். அது ஒவ்வொன்றும் சுவாரஸ்யம் அனுபவிக்கிட்டே தான் அது தெரியும். இப்ப தேவப்பெருமாள் அனுபவிக்கிறவா வரத தவ விலோகயந்தி தன்யாக, யார் பாக்கியம் பண்ணாலோ அவாதம் பண்றன்னு. சுவாமி தேசிகன் தனக்கு கூட அந்த பாக்கியம் இருக்கா இல்லையான்னு கேட்டா அது சந்தேகப்படுறதுதான் அர்த்தம். தனக்கே அந்த பாக்கியம் இல்லையோன்னு சந்தேகப்படுறதுதான் அர்த்தம். இங்க தன்யாகான்னு சொல்றது யார சொல்றதுன்னாக்க பெருமாளுடைய தேவப்பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனிய சேவிக்கிறதுக்கு யார் தகுதி பெற்றவர்களாக இருக்காளோ அவர்கள் தான் தன்யர்களாக ஆகிறார்கள் என்று சொல்ற. ஸ்வயம் திருமேனின்னாக்க கவச்சம் இல்லாத பெருமாள், ஜேட்டாபிஷேக காலத்துல பெருமாளை சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அர்த்தம். தேவப்பெருமாள் ரங்கநாதன் இவாள் எல்லாம் ஜேட்டாபிஷேக காலத்துல எல்லாராலையெல்லாம் சேவிக்க முடியாது. என்ன அந்த கவச்சத்தோட தான் எழுந்தருள் இருப்பார், கவச்சத்தோடு தான் நம்ம சேவிக்கிறோமே தவிர ஏகாந்தமான திருமேனியை சேவிக்கிறதுன்னா அர்ச்சகாளாக இருந்துட்டு இருக்கிறவா, அவளுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்றவாதான் அந்த திருமேனியை சேவிக்க முடியுமே தவிர சாதாரணமா இருக்கிறவாளால சேவிக்க முடியாது. அந்த கைங்கரியம் நமக்கு எல்லாம் கிடைக்கிறதான், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித்தமான கைங்கரியம் நமக்கு கிடைக்கிறதான் கிடைக்கலையே. ஆகையால யாருக்கெல்லாம் அந்த தேவப்பெருமாளை இப்படி அந்தரங்கமாக சுயன் திருமேனியோட சேவிக்கிற பாக்கியத்தை பெற்றவர்களாக இருந்திருக்காளோ அவர்கள்லாம் தான் கன்னியர்கள்னு சொல்றோம். இப்போ பிரபன்னாளாக இருந்திருக்கிற நமக்கும் கூட இந்த இடத்துல ஒரு குறைதான் இருந்திருக்கு. முழுசா நாம சேவிக்கல, அவ்வளவுதானே. இடையன் நெறிந்த மரமே ஒத்திராமே அடையாருளாய் எனக்கு உந்தன் அருளே. கீழ் உக்தமான இரண்டு ஆகாரங்களாலும் இதே முக்தனாமளவும் இவனுக்கு பிரீத்தி விஷாதங்கள் நடக்கிறது. ஆகையாலே சரண்யனுடைய கர்த்தவ்ய சேஷத்தில் குறை தீரும் போது சரணாகத்தனுடைய போகத்தில் குறையும் தீர்கையாலே, இப்படி குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாலே அனாதியான குறை தீர்ந்தவனுக்கு மேல் அனந்தமான நிறைவே ஆயிருக்கும். இது பூர்ணத்துவ பிரகாரம். ஒவ்வொருத்தனுக்கும் நிறைவுன்றது எப்ப வருது என்பதை சொல்லி சொல்ற.
கீழ்முக்தமான இரண்டு ஆகாரங்களாலும் இரே. இப்ப கீழே சொன்ன ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயத்துல என்ன, ஒன்னு சரணாகதிக்கு முன்ன இருந்த நிலை, இன்னொன்னு என்ன சரணாகதிக்கு பின்னாடி இருக்கிற நிலை. இந்த ரெண்டு நிலையிலையும் இந்த பரிபூர்ணமான பகவான், அதுல இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் செய்ய வேண்டியது எதுவும் இல்லாததுனால ஒரு குறை இல்லாமல் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். ஒரு அம்சத்துல பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்காததுனால குறையோட இருந்துட்டு இருக்கான். ஆகையால நம்மைக்கெல்லாம் ரட்சகனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் அவர் செய்ய வேண்டிய இன்னும் செய்ய வேண்டிய காரியத்திலையும் அவருக்கும் ஒரு குறை இருந்துட்டு இருக்கு. என்ன, இவனுக்கு தேகாவசானத்துல தன்னுடைய நிலை வரைக்கும் அவனு கொடுக்கிறது, தன்னுடைய தன்மை பெருத்தின்னு சொல்றது இருக்க அது வரைக்கும் ஓணும். இப்படி இந்த விதமான குறை நிறையோட இருந்திருக்கிற ஒரு சன்னங்கள் பிரீத்தி விஷாதங்கள் என்று சொல்ற. பிரீத்தின்னா சந்தோஷம், விஷாதம் என்று சொன்னமான துக்கம். நம்ம பொறுத்த வரைக்கும் ரெண்டும் கலந்துதான் இருந்துருக்கு, பிரபன்னனா இருக்கிறவாளுக்கு ரெண்டும் கலந்துதான் இருக்கு. பிரீத்தி பகவத் அனுபவத்தினால ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அதே சமயத்துல விஷாதம் எப்படி ஏற்படுறதுன்னா முழுமையா அனுபவிக்க முடியலையேன்றதுனால விஷாதம் ஏற்படுறது. இவனுக்கு பிரீத்தி விஷாதங்கள் நடக்கிறது எது வரைக்கும், முக்தனாம் அளவும் முக்தி அடைகிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வருது. அதனால சரண்யனுடைய கர்த்தவிய சேஷத்தில் குறை தீரும் போது சரணாகத்தினுடைய போகத்தில் குறையும் தேருகையாலே பெருமாளுக்கு இன்னும் செய்ய வேண்டிய காரியம் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அந்த செய்ய வேண்டிய காரியத்துல பாக்கி இருக்கிற காரியத்தை அவர் பண்ணி முடிச்சிட்டேர்னாக்க நமக்கும் குறை தீர்ந்து போயிடும். செய்ய வேண்டிய காரியத்துல பாக்கி இருக்கிறது என்ன, நம்மை தன்மைப்படுத்துவது, தான் இருக்கும் இடத்திற்கு வரும்படியாக பண்ணி தனக்கு என்னென்ன அனுபவம் உண்டோ அத்தனை அனுபவத்தையும் நாமும் பெறும்படியாக பண்றதுதான் தன்மை பெருத்துதல்னு சொல்றது. அந்த காரியத்தை பெருமாள் பண்ணிட்டேருனாக்க நமக்கு அதுக்கப்புறமா குறையே இல்லாத இருந்துக்கு போறது. ஆகையால சரணாகதனுடைய போகத்தில் குறையும் தீர்கையாலே இப்படி குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாலே அனாதியான குறை தீர்ந்தவனுக்கு அனந்தமான நிறைவே இருக்கும். இப்படி மோட்சத்தை அடைந்த பிற்பாடு இந்த குறைன்றது இன்னைக்கு நேத்தி வந்ததில்லை, இந்த குறைன்றது இன்னைக்கு நேத்தி வந்ததில்லை, எத்தனையோ நாளாக இருந்துருக்கிறது. அப்படி இருக்கச்சு இந்த குறை போயிடுச்சுனாக்க அனாதியான குறை தீர்ந்து போச்சுன்னா இனிமே அனந்தமாக இருந்துருக்கிற மோட்சம்தான் இருக்கும், அதுல நிறைவு தான் இருந்துருக்கும், இதுதான் பூர்ணத்துவம், இதுதான் நிறைவு ஏற்படும் வழி என்று சொல்லுகின்ற எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நாம எல்லாரும் நிறைவை அடைய வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தையும் நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.